ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வந்தேனும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துறை மூலமாக இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் சாருமதி, வயது 31 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து மதத்தில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்காங்க. இவங்க இப்போதைக்கு எந்த ஒரு வேலைக்கும் போகலன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா கடலூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகள் கண்டிப்பாக வந்து ஒரு டிகிரியாவது முடிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. நல்ல ஒரு ஓரளவு மீடியமாக வசதியாக இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க தாங்க. வீடு நிலம் கார்னு நல்ல ஒரு வசதியெலாம் இருக்குதுங்க. ஸோ இவங்களுடைய அப்பா வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அம்மா வந்து அப்பாவோட பிஸ்னஸ் தான் பார்த்துட்ருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியும் இவங்களுடைய ஃபேமிலிக்கு செட் ஆகிற மாதிரி நல்ல ஒரு வரனை எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வரக்கூடியவர் வந்து ஜாதி வேறையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்ல குணமானவராக இருக்கணும், நல்ல ஒரு நிரந்தரமான அதாவது மேனேஜர் இந்த மாதிரி போஸ்டிங்கில் இருக்கணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்க வந்து வெளிநாட்டில் வேலை செய்கிறதா சொல்லியிருக்காங்க. அங்கேயே வந்து அவங்கள திருமணம் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. மட்டும்தான் வீட்டில் இருக்கிறதுனால இவங்க வீட்டோட மணமகனாக தான் இவங்களுடைய அப்பா எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால நம்ம ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோங்க. ஸோ இந்த மணமகளும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா காவியா, வயது 39 வயது ஆகுதுங்க. ராசி கன்னி ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல எந்த மதமாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய படிப்பு எம்ஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் வந்து 50,000 மேலே சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2வது மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் செகண்ட் மேரேஜாக இருந்தாலும் ஓகே, ஃபஸ்ட் மேரேஜாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா அரூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் கண்டிப்பாக ஓரளவு ஒரு டிகிரி படிச்சிருக்கணும், நல்ல ஒரு வேலையில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்க வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க நல்ல ஒரு ரிச் ஃபேமிலி தாங்க. வீடு நிலம் கார் பங்களா நல்ல ஒரு வசதியெல்லாம் இருக்குதுங்க. ஸோ அதனால் வரக்கூடியவரும் ஓரளவு நடுத்தர குடும்பமாக இருந்தாலே போதுங்க, நல்ல குணமானவராக இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. வரக்கூடியவருக்கு ஓரளவு ஃபேமிலி பெருசாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்லைங்க, அப்பா அம்மா தவறிட்டாங்க. உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணா மட்டும்தாங்க. ஸோ அவருக்கும் வந்து திருமணமாகி அவர் தனியாக செட்டில் ஆகிட்டு தாவும், இவங்களுக்கு திருமணமாகி முதல் கணவர் வந்து தவறிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆதரவு யாரும் இல்லாமல் தவிக்கிறதுனால இவங்க இப்போ உடனடியாக வந்து மறுமணம் பண்ணிக்கிறாங்க. அது இல்லாமல் ஓரளவு பெரிய குடும்பமாக இருக்கணும் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூட இருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவச வரங்களை உடனுக்குன்னே உங்களுடைய ஃபோனை தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.